தினத்தந்தி முதல் பக்கத்தில் தமிழை பாதுகாப்பது நமது கடமை என்று வாரணாசியில் பிரதமர் மோடி பேச்சு. 15 புதிய டிசைன்களில் இலவச வேட்டி சேலை. 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 13 மொழிகளில் திருக்குறளை வெளியிட்ட பிரதமர் மோடி ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழின் முதல் பக்கத்தில் தமிழின் பெருமைகளை பாதுகாப்பது 130 கோடி மக்களின் பொறுப்பு என பிரதமர் மோடி பேச்சு. சென்னையில் இந்திரா காந்தி பிறந்த நாளில் தனித்தனியே மரியாதை செலுத்திய காங்கிரஸ் தலைவர்கள். மிக கனமழை எச்சரிக்கை வாபஸ். பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு குறித்து சென்னை திருச்சியில் காவல்துறையினர் சோதனை ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமணி நாளிதழின் முதல் பக்கத்தில் உலகின் மூத்த மொழி தமிழ் என காசி தமிழ்ச்சங்கமம் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. தலைலாமாவுக்கு மகாத்மா காந்தி மண்டேலா விருது. குரூப் 1 முதல்நிலை தேர்வு. புதிய வடிவமைப்பில் இலவச வேஷ்டி சேலை ஆகிய செய்திகள் உள்ளன. இந்து தமிழ் திசை நாளிதழின் முதல் பக்கத்தில் தமிழை காக்க வேண்டியது இந்தியர்களின் கடமை என்று வாரணாசியில் பிரதமர் மோடி பேச்சு. மிக கனமழை வாய்ப்பு குறையும். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டம் டிசம்பர் 7 தேதி தொடக்கம். புதிய டிசைன்களில் இலவச வேட்டி சேலை செய்திகள் இடம்பெற்றுள்ளன. த ஹிந்து ஆங்கில நாளேட்டின் முதல் பக்கத்தில் ஸ்ரீநகரில் 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் தொடக்கம். தமிழின் பெருமை குறித்து காசி தமிழ்ச்சங்கமம் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் மோடி. பருவநிலை பாதிப்புகளை சரி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு முடிவு. சிலை கடத்தல்காரர் சுபாஷ் சந்திர கபூரை நாடு கடத்த அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி கோரிக்கை. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வட தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு ஆகிய செய்திகள் உள்ளன. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் முதல் பக்கத்தில் தொன்மையான தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என பிரதமர் மோடி பேச்சு. காதலியை 35 துண்டுகளாக வெட்டி கொன்ற காதலன் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திகார் சிறையில் டெல்லி மாநில அமைச்சருக்கு மசாஜ் செய்யும் வீடியோ வெளியான நிலையில் பாரதிய ஜனதா விமர்சனம். அருணாச்சல பிரதேசத்தில் முதல் விமான நிலையம் திறப்பு. புதிய தேர்தல் ஆணையராக IAS அதிகாரி அருண்கோயல் நியமனம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டம் டிசம்பர் 7 தேதி தொடக்கம். நீலகிரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 8 பேர் காயம். கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை நேரலையில் ஒளிபரப்ப 12,000 வலைதளங்களுக்கு தடை. பயங்கரவாதத்துக்கு எதிராக சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக த இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்க செய்திகள். பருவநிலை பாதிப்புகளை சரி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பருவநிலை மாநாட்டில் முடிவு. அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்த திட்டம் என தகவல். உலகின் மிக பழமையான மொழி தமிழ் என பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் அபராதம். வட தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு ஆகிய செய்திகள் உள்ளன. த எக்கனாமிக் டைம்ஸ் நாளேட்டின் முதல் பக்கத்தில் சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் நிலையான இடத்தில் இந்தியா உள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பேச்சு. பருவநிலை பாதிப்புகளை சரி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பருவநிலை மாநாட்டில் முடிவு. இன்று உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா தொடக்கம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்புக்காக கருத்து கேட்கும் எலான் மஸ்க் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன.